இயேசு கிறிஸ்து எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளின் கிறிஸ்து பிறப்பு காலம். புனித யோவான் பெருவிழா, புதன்கிழமை 27, 12, 20, 23. ஒன்று யோவான் எழுதியதாக கருதப்பட்ட மூன்று மடல்களில் முக்கியமானது முதல் திருமடல். இயேசுவை பற்றி தப்பறை கொள்கைகள் ஆசிய திரு அவையிலே பரவ தொடங்கிய போது தன் அருள்வாழ்வு அனுபவ வாயிலாக இயேசுவை பற்றியும் அவருடைய நற்செய்தியை பற்றியும் இம்மடலிலிருந்தே வாசகங்கள் எடுத்தாளப்படுகின்றன. கிறிஸ்துவை அனுபவித்தார் யோவான். உயிர்த்த இயேசுவின் உடலை கல்லறையில் காணாமலே கிறிஸ்துவின் உயிர்ப்பிலே நம்பிக்கை வைத்தார் யோவான். யோவான் 20:8. கிறிஸ்து உயிரோடு இருக்கையில் அவரோடு வாழ்ந்து அவரால் மிகுந்த அன்பு செய்யப்பட்டவர். கடைசி இராம் உணவு வேளையிலே அவர் மார்பிலே சாய்ந்திருந்தவர். யோவான் 13:23-25. இயேசுவை கண்ணால் கண்டவர், அவர் போதனையை காதால் கேட்டவர், அவரை தம் கரத்தால் தொட்டவர். இவர் இப்போது உயிர்த்த இயேசுவை கிறிஸ்துவ சபைகளிலே பார்க்கிறார், கேட்கிறார், தொடுகிறார். கிறிஸ்துவருடைய கிறிஸ்துவை தம் நம்பிக்கை கண்களால் காண்கிறார், அனுபவிக்கிறார். எல்லாம் இறைவாக்கியிலும் திவ்ய நற்கருணையிலும் மட்டுமன்றி திரு அவையிலும் இறை மக்களிலும் நாம் கிறிஸ்துவை காண வேண்டும், கேட்க வேண்டும், தொட்டு உணர வேண்டும். கிறிஸ்தவர்கள் சிறப்பாக அவர்களில் ஏழை எளியோர் நசுக்கப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் நமக்கு கிறிஸ்து ஆவது எப்போது? மத்தேயு 25:31-46. பிறந்த திருக்குழந்தையிடம் நாம் காட்டும் அன்பை நம்மை சுற்றியுள்ள பிறரிடம் காட்டுகின்றோமா? கிறிஸ்துவுக்கு சாட்சியம் பகர்ந்தார். கிறிஸ்து அனுபவமானது யோவானை கிறிஸ்துவுக்கு சாட்சியம் பகர தூண்டுகிறது. கிறிஸ்துவால் தொடப்பட்ட எவரும் அவருடைய நற்செய்திக்கு சான்று பகராதிருக்க முடியாது. எனவேதான் உங்களுக்கு அறிவிக்கிறோம் 1:1, அதற்கு சான்று பகர்கிறோம் 1:2, எங்களுக்கு தெரிவிக்கிறோம் 1:3 என்று திரும்ப திரும்ப யோவான் எடுத்துரைக்கிறார். யோவான் இயேசுவின் தூதுவராகிறார், இயேசுவின் அறிவிப்பாளராகிறார். தாம் இன்புறுவது உலகின் புற கண்டு பெற்ற பெருவாழ்வை பிறரோடு பகிர்ந்து வாழ்பவர் அவர். இயேசுவின் திருப்பிறப்பு விழாவை கொண்டாடுகிற நாம் இச்செய்தியை, அதன் பொருளை, அதன் உட்கருத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறோமா? மறையுறை, இறை வாசகங்கள், கலந்துரையாடல் வழி இயேசுவை பற்றி மேலும் அறிந்து கொள்ள அவர் மதிப்பீடுகளை பின்பற்ற விழைகின்றோமா? பிறர் இயேசுவையும் அவர் மதிப்பீடுகளையும் அறியவும் பின்பற்றவும் என்ன முயற்சிகள் எடுக்கிறோம்? கிறிஸ்து பிறப்பு காலத்தை விட அதற்கு உகந்த காலம் வேறு எது? நிலை வாழ்வு வாழ்ந்தவர் நிலை வாழ்வு. யோவான் 1:2, தான் இயேசு நமக்களித்துள்ள நற்செய்தியின் சாரம். நிலை வாழ்வுத்தான் இயேசு நமக்களித்துள்ள நற்செய்தியின் சாரம். இறைவனோடு இரண்டரை கலந்த நிலையில் வாழ்வது நிலை வாழ்வு. 1 யோவான் 2:5, 6, 24, 27, 3, 6, 24, 4, 12, 13, 15, 16. கிறிஸ்தவன் கடவுளில் பிறக்கிறான். 2:29-3:7. எனவே கடவுளின் மகன் யோவான் 3:10, 4:4-6, அவன் கடவுளில் இருக்கிறார். எனவே அவரை அவன் அறிவான். யோவான் 2:3, 3:6, 4:7-8. இறைவனோடு இணைந்த இத்தகைய வாழ்வு பிறரன்புக்கு வழி மட்டுமன்று பிறரன்பின் குறிக்கோளும் ஆகும். எனவேதான் நீங்களும் எங்களோடு நட்புறவு கொள்ளும்படி நாங்கள் கண்டதை, நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். யோவான் 1:30 என்கிறார் யோவான். நமக்கா பிறந்த இயேசு நமக்கு அறிவிக்கும் பாடம் இறை அன்பும் பிறர் அன்பும் என்பதை உணர்ந்து வாழ்கிறோமா? நற்செய்தி திருத்துதை யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20
இறைவாக்கிய எங்கள் 2:8 தன் வாழ்வை தன் ரத்தத்தால் முத்திரையிட்டு முடித்துக் கொண்ட முடியப்பர் விழாவை அடுத்து நற்செய்தியாளர் யோவான் விழா வருகிறது. ஒருவர் மறைசாட்சி, மற்றவர் ரத்தம் சிந்தாமலே தம் போதனையாலும் சாதனையாலும் தன் ஆயுள் முழுவதும் ஆண்டவருக்கு சான்று பகர்ந்த அன்பு செய்தனர். ஆண்டவரின் நெஞ்சிலே சாய்த்து அத்தூய இதயத்தின் துடுப்பை கேட்டு அன்பின் ஆழத்தை அனுபவித்தவர். தான் கண்டதும் கேட்டதும் கற்பனை அல்ல என்கிறார். இந்த சீடரை இவற்றுக்கு சாட்சி, இவரை இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என்ன நமக்கும் தெரியும். இயேசு செய்தவை வேறு பலமும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகவே கொள்ளாது என கருதுகிறேன். யோவான் 21:24-25. இயேசுவை அன்பு செய்தவர், இயேசுவின் திருத்துதலில் யோவானின் இளையவர், திருமணமாகாதவர், தன் இதய தன் முழு இதயத்துடன் இயேசுவை நேசித்தவர், அன்பு செய்தவர். அவர் மீது இவர் கொண்டிருந்த அன்பினால்தான் இயேசுவின் தோற்றமாற்ற காட்சியை காணும் பேச்சிலை பெற்றார். மார்க்கு 9:2-8 கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவருடைய இரத்த வியர்வையையும் அவரது மரண பயத்தையும் நேரில் பார்த்தார். மார்க்கு 14:32 பாடுகள் வேளையில் ஆண்டவரை பின்தொடர்ந்தார். கல்வாரி மட்டும் சென்ற அன்னை மரியாவுடன் அங்கு நின்றார். யோவான் 19:26 கல்லறையில் இயேசு இல்லை, உயிர்த்து விட்டார் என்று சாற்றுகளிடம் கூறியவர் இவரே. யோவான் 20:9 இயேசுவுடன் எவ்வளவு தொடர்பு கொண்ட போதிலும் தொடக்க நிலையில் இவரும் ஒரு சாதாரண சீடராகவே செயல்புரிந்தார். சமாரிய மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததால் சீற்றமுற்று ஆண்டவரை வானத்திலிருந்து தீ வந்து அவர்களை அழிக்குமாறு செய்யவா, இது உமக்கு விருப்பமா என்றனர். லூக்கா 9:54 நீர் அரியணையில் இருக்கும் போது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்வதற்குள்ள எங்களுக்கு அருளும் என்ற விண்ணப்பத்தில் மார்க்கு 10:37 இவரது பதவி ஆசை துணிப்பதை காணலாம். எனினும் நாளடைவில் இயேசுவிடன் கொண்ட நெருங்கிய தொடர்பினால் அன்பை தவிர வேறு எதையும் அறியாதவராகிவிட்டார். கடவுள் அன்பும் பிறர் அன்பும். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிலிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதவர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். 1 யோவான் 4:7-8 கண்ணா கண்ட சகோதரனுக்கு அன்பு செய்யாதவர் கடவுளுக்கு அன்பு செய்ய இயலாது. 1 யோவான் 4:2 புதிய கட்டளையும் புதிய அம்சம், நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல் நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள் என்பதாகும். யோவான் 13:34-14:21-15:9-11 இறை அன்பும் பிறர் அன்பும் இணைந்து செல்ல வேண்டும். கிறிஸ்துமஸ் காலம் அன்பின் காலம், இறைவனின் அன்பு வெளிப்படும் காலம். மானிடர்களாகி நமக்காகவே அவரும் மனிதனானார். மனித குலம் அனைத்தையும் ஒரே குடும்பமாக இணைக்க வந்த அவர் இறை அன்பும் பிறர் அன்பும் இணைந்து நம்மில் செயல்படுகிறதா என்று நம்மளையே சோதித்தறிவோம். தலைமைக்கு மதிப்பு. பேதுருவும் யோவானும் கல்லறை நோக்கி ஓடினர். யோவான் முதலில் கல்லறை அடைந்த போதிலும் திரு அவையின் தலைவராகிய பேதுருவுக்காக காத்து நின்றார். யோவான் 20:6 ஆண்டவரை மும்முறை மறுதளித்த பேதுருவை அவர் இகழ்ந்து ஒதுக்கவில்லை, தன் தலைவராக ஏற்றுக்கொண்டார். திரு அவையை நடத்தி செல்ல ஆட்சியாளர்களும் தேவை. அதை அன்பு பாதிலை இட்டு செல்ல இறை அன்பில் தோய்ந்து முதிர்ந்த பக்தியாளர்களும் தேவை. எவர் சிறந்தவர், நேர்மையானவர் என்று ஆராய்வதை விட ஒவ்வொருவருக்கும் இறைவன் வகுத்துள்ள திட்டம் எது என்பதை அறிந்து அதை செயல்படுத்துவது சிறப்புடையது. திரு அவையில் என் பணியாது என்பதை தெளிவாக தெரிந்திட வர வேண்டும். இத்திருப்பலியில் ஆண்டவர் இயேசு பாலன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.